வணக்கம் அன்பு நேயர்களே உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வா நிகழ்ச்சி போலாம் 27/12/2020 சனிப்பெயர்ச்சி வருது அதை பத்தி நிறைய தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் புதுமையான நிகழ்ச்சியா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரே வரியில பலன் சொல்ல போறோம் பலன்கள் சொல்ல போறோம் பாருங்க ஒரே வரியில நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போறோம் சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு உழைப்பில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் இதான் பலன் பார்த்துக்குங்க பரணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை ஓடியே போயிடும் பார்த்துக்கிடுங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விலையிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் வந்துட்டு ரோஹி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் கூடும் ஆன்மீக ஈடுபாடு கூடும் மன அமைதி கூட காத்திருக்கிற பாருங்க மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வளர்ச்சி கூடும் பார்த்துக்கிடுங்க மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருமை கூடும் பார்த்துக்கிடுங்க திருவாதிரையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இழுபறியாக இருந்தாலும் கொஞ்சம் மாறப்போகுது சிறப்பான முன்னேற்றம் காணலாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும் கட்டுப்படுத்திங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பார்த்தீங்கன்னா கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல முன்னேற்றம் காணலாம் பூசத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்க போகுது டும் டும் சத்தம் கேட்க போகுது குவா குவா கேட்க போகுது சத்தம் கேட்க போகுது பாருங்கள் ஆயுள் நட்சத்திரம் பொறுத்தவரையில் பேச்சிலும் எழுத்திலும் கவனம் தேவை மகர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை நெறிமுறைகள் சிறப்பாக கடைபிடிப்பீர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் பூர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அது அசால்ட்டாக வெற்றி பெறுவீங்க எதையுமே கவனிக்க வேணாம் டாப்பில் வரப்போகிறீங்க பயப்பட தேவையில்லை உத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் பதவி உயர்வு சம்பளம் எதிர்பார்க்கலாம் உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பொறுத்தவரையில் என்ன நினச்சிங்க நடக்க போகுது நல்லதே நினைங்க சிறப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் பார்த்துக்கிடுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு கூட காத்திருக்கிற பாருங்க சித்திரை 1, 2 பாதம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விலையிலே தொலைகள் குறையும் மகிழ்ச்சி கூடும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க சித்திரை 3, 4 பாதங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் வந்து சேரும் வழக்குகள் சாதகம் ஆகும் பார்த்துக்கிடுங்க சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திறமைகள் பழிச்சிடும் முன்னேற்றம் கூடும் பயம் கொள்ள தேவையில்லை விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் புகழ் அந்தஸ்து பெருமை கூட போது பயப்படாதீங்க விசாகம் 4 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக போகுது பாதங்கள் ஓடி போயிடும் எதிரிகள்லாம் துண்டக்கான துணிகளும் ஓட போகிறாங்க பார்த்துங்க தைரியமாக இருக்கலாம் ஆனுஷ நட்சத்திரர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல காலம் பிறந்துடுச்சு ஏன் பயப்படுறீங்க சிறப்பாக முன்னேறலாம் வருமான வாய்ப்பு கூடும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது அடுத்து கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் குவா குவா சத்தம் கேட்கும் டும் 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 சத்தம் கேட்கும் பார்த்துக்கிடுங்க மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பண வரவு குண்டகு மடங்கு வரப்போகுது பாதுகாப்பாக வச்சுக்கோங்க வெட்டி செலவழிச்சிடாதீங்க அடுத்து பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் யாருக்கும் தேவையெல்லாம் வாக்கு கொடுத்துடாதீங்க வாக்கு கொடுத்து வம்புல மாட்டிக்கிறாதீங்க கவனமாக இருங்க உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் சொந்தக்காரன் சூத்துக்காரன் வந்துக்கிட்டே இருப்பாங்க வெட்டி செலவு வரலாம் வீண் செலவு வரலாம் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் தான் பார்த்து இருந்துக்கணும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் தர்ம சங்கடம்லாம் ஓடி போயிடும் நீங்களாக பிரச்சனை பண்ணிக்கினா தான் பிரச்சனை வர வாய்ப்பில்லை பாருங்கள் திருவூர் நட்சத்திர பொறுத்தவரையில் சொத்து சேரும் சுகம் சேரும் வம்பு வழக்குகள்லாம் ஓடி போயிடும் பிரச்சனைகள் குறைய போகுது அவிட்டம் 1, 2 பாதத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமைய போது சுபகாரியம் சிறப்பாக நடக்க போது பார்த்துக்குங்க அவிட்டம் 3, 4 பாதங்களை பொறுத்தவரையில் பொறுமை நிதானம் தேவை நிதானம் பிரதானம் கவனமாக இருந்துக்கிடுங்க சதி நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனம் எழுத்தில் கவனம் வாக்கில் கவனம் இருந்தால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடுங்க பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் சுப செலவு வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தான் வருமானத்தையும் குட்டிக்கணும் செலவையும் பார்த்துக்கணும் வெட்டி செலவு வராமல் பார்த்துக்கிடுங்க அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் எக்குத்தப்ப லாபம் வரப்போது கவனமாக இருந்துக்குங்க அதை பாதுகாப்பாக சேர்த்து வச்சுக்கிடுங்க வெட்டி செலவாகிடாமல் வர்றதை வரும்போது சேர்த்து வச்சுக்கோங்க காற்று உள்ள போதே தொற்றைக்குள் உங்களுக்கே தெரியும் பார்த்துக்குங்க அந்த பழமொழி தெரியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எல்லாம் உங்களுக்கு சூப்பர் யோகம் வரப்போகுது வந்துருச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக வரலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது மீனராசி பொறுத்தவரையில் புகழ் பாராட்டு பதவி எல்லாமே கூட போகுது. சிறப்பாக இருக்கலாம், நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல சிறப்பாக இருக்கலாம். டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுங்க. 94 431 65 504 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியா மடப்புறம் விளக்கில் வந்து பார்க்கலாம். ஆர்ச்சி கேத்தாப்பில் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் சப்போஸ் வரவங்களும் கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத் வாட்ஸ்அப் ஃபோனில் போட்டு கேட்டுக்கலாம். பாருங்கள் வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள். www.karu.karuppiah.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி